ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Hema சயின்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரசம் மரத்தை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அன்றைய காலத்திலேருந்து நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா மரத்தை தெய்வமாக தான் வழிபட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுவும் தமிழர் பண்பாட்டில் தமிழர் வழிபாட்டில் இந்த வேப்ப மரம் ஆழமரம் அரச மரம் அப்படின்னு நிறைய மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க முக்கிய இடமும் இருக்குது ஆனால் அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த அரச மரத்துக்கு அதிக சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை வந்து மரங்கள்ன்ற அரசன் அப்படின்னும் தேவலோக மரம்னு கூறப்படுது மும்மூர்த்திகளான பிரம்மா திருமால் ஈசன் இவங்க மூணு பேரும் இந்த மரத்தில் வாசம் செய்வது சில புராண கதைகள்லையும் குறிப்பிடுது இந்த மரத்தில் பிரம்மாவனுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஆயுள் சக்தியும் கூடும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற தகவல் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக இது என்ன மரம் சாதாரண மரம் தானே அப்படின்னு சிலர் நினைக்கலாம் தெரியாதவங்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம் பட் முழுசாக வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லா கோயிலுமே நம்ம நோட் பண்ணியிருப்போம் அரச மரத்தடியில் பக் கூடவே வேப்ப மரமும் இருக்கும் சில கோயில்களில் வேப்ப இருக்காது அதுக்கு கீழே விநாயகர் சிவனு நாகராஜா இந்த சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வழிபடும்போது நம்ம எந்த ஒரு காரிய தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சிலைகளெல்லாம் வச்சு வழிபடுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தினுடைய வேரில் பிரம்மா சக்தி அதிகமாக இருக்கிறதாகவும் நடுப்பகுதியில் திருமால் சக்தி அதிகமாக இருக்கிறதாகவும் மரத்தினுடைய உச்சியில் ஈசனோட அருள் வந்து அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது ராஜவிருட்சம் தல விருட்சம் அப்படின்னு அழைக்கப்படுது இதனுடைய சிறப்பம்சத்தை கீதையில் கண்ணபிரான் கூட கூறியிருக்காரு மரங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லாமல் போகிறதுன்றது அதிகமாக இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக அரசமரத்தை சுற்றுனா குழந்தை பெருக்கு ஒன்று பெரியவங்க இதை பெரியவங்க நம்பிக்கையாக கொண்டுட்டு வராங்க அந்த காலத்திலேருந்து இதனால தான் வந்து அரசனை நம்பி புருஷனை கைவிட்டால்னு ஒரு பழமொழி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் இந்த மரத்துலேருந்து வெளிவர காற்றில் ஒரு துளிக்கு அதாவது ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு கிலோ கரியமில வாயுவை வந்து அது உள்வாங்கிக்கிட்டு மொத்தம் இரண்டாயிரத்தி நானூறு கிலோ புராண அதாவது பிராண வாயுவை வெளியிடுது இதை நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தை சுற்றிட்டு அடிவயத்தில் தொட்டு பார்த்தால் அப்படின்னு சில வழக்கு பழமொழியும் இருக்குது அதனால் இந்த அரச மரத்தை நம்ம சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நாளமில்லா சுரப்பியினோட செயல்பாடு வந்து அதிக அளவில் தூண்டப்பட்டு நம்ம கர்ப்பப்பையில் இருக்க கோளாறு எல்லாமே நீங்கிடும் கர்ப்பப்பை கோளாறு நீங்கிறது மட்டும் இல்லாமல் மூளையினோட செயல்பாட்டையும் இது அதிக அளவு தூண்டுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரு நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் மன நிம்மதி மன உளைச்சல் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரியான கரு தங்கிறது நிற்காது அதனால் மூளையினுடைய செயல்பாட்டை இது அதிக அளவு தூண்டுறதுனால நம்மளுக்கு மன அமைதியும் கிடைக்கும் அடுத்ததாக இந்த திருமண தடை கல்வி தடை கடன் தொல்லை இப்படி நிறைய தடை இருக்கவங்க எல்லாருமே வந்து சோமவார அமாவாசையில் இந்த அரச மரத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு கை மேலே பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்படுது அதாவது சோமவாரம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திங்கக்கிழமையில் வர அமாவாசை அன்னைக்கு இந்த அரச மரத்தை சுற்றணும் இந்த அரச மரத்தினுடைய காற்றை நம்ம சுவாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய பட்டை வேறு வெதை எல்லாமே வந்து மருத்துவ குணம் அதிகமாக காணப்படுது இது எல்லாத்தையுமே நம்ம பாலில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தேன் கலந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தாது விருத்தி பெண்ணுடைய கர்ப்பப்பை கோளாறு எல்லாமே நீங்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதையும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த காலத்தில் மாத்திரை மருந்து அதிகம் சாப்பிட்றதுன்றது அதிகமாக இருக்குது ஏன்னா நோயினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுனால அதிக மாத்திரைகள் நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாலும் உங்கள் கோயிலுக்கிட்ட ஏதாவது அரச மரம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம அரச மரத்தை சுற்றுறதுனால எண்பது பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ